தலைவாசல் பக்கத்துல சொத்து பிரச்சனையில பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தந்தைய கூடவா கொலை செய்யுவாங்க அப்படின்னு இந்த சம்பவம் பொதுமக்களை அதிர வச்சிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்வாய் பகுதியை சேர்ந்தவர் 65 வயதான குழந்தைவேல். இவர் அதே பகுதியில சேகோ ஆலை நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இவருடைய மகனான சந்தோஷ் அப்படின்றவரும் குழந்தைவேலோட சேர்ந்து இந்த ஆலையை நடத்திட்டு வந்ததா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் குழந்தைவேலுக்கும் மகன் சந்தோஷுக்கும் இடையில கொஞ்ச நாட்களாவே சொத்து தகராறு ஏற்பட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்து சந்தோஷ் திருமணத்துக்கு அப்புறமா பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில வசிச்சுட்டு வந்ததா கூறப்படக்கூடிய நிலையில கடந்த பிப்ரவரி 16 குழந்தைவேலு தன்னுடைய மகன் சந்தோஷ் வீட்டுக்கு போனதாகவும் அங்க மறுபடியும் சந்தோஷுக்கும் குழந்தைவேலுக்கும் இடையில சொத்து தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போகவே சந்தோஷ் தன்னுடைய தந்தை குழந்தைவேலுவை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க படுகாயமடைஞ்ச குழந்தைவேலை மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழல்ல தான் கடந்த 21 சிகிச்சை பலன் இல்லாம குழந்தைவேலு உயிரிழந்துட்டாரு. இந்த சூழல்ல தான் குழந்தைவேலுவ மகன் சந்தோஷ் ஆக்ரோஷத்தோட தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கைகளத்தூர் போலீசார் சந்தோஷ கைது செஞ்சு இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.